ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்ஜே பிஸ்னஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கிய தகவல்னே சொல்லலாம். அது என்னென்னா, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நாட்களில் பூஜைக்கு ஏற்ற நேரம் எது, சரஸ்வதி பூஜை வழிபடும் முறை, அது எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் போட்டு விடுங்க. வாங்க நேர்களை வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரியின் முதல் 3 நாட்களின் துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகிறோம். ஒரு மனிதனுக்கு வீரம், செல்வம், ஞானம் இந்த 3 அவசியம் என்பதை உணர்த்துவதே இதன் நோக்கமாகும். நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடம் இருந்து பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாக சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகிறோம். நவராத்திரி விழாவின் நிறைவாக 10வது நாளில் அம்பிகை மகிஷனை வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக விஜயதசமியை கொண்டாடப்படுகிறது. இந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி 2023 தேதி நேரம், இதை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை ஆகியன அக்டோபர் 23 தேதி திங்கட்கிழமையும், விஜயதசமி விழா அக்டோபர் 24 தேதி செவ்வாய்க்கிழமையும் கொண்டாடப்பட உள்ளது. ஆயுதங்களுக்கு பூஜை செய்வதற்குரிய முகூர்த்த நேரமாக அக்டோபர் 23 தேதி பகல் 2:18 முதல் 3:04 வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது. தசரா எனப்படும் விஜயதசமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரமாக அக்டோபர் 24 தேதி மாலை 5:22 முதல் 6:59 வரையிலான நேரம் கணிக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதி பூஜை வழிபடும் முறை என்னன்னு பார்க்கலாம் டீட்டெயில்டாக வாங்க. வீடு வாசல் நிலை, கதவுகள், ஜன்னல்கள் எல்லாவற்றையும் துடைத்து சுத்தம் செய்து திருநீரில் பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். பின்பு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். தற்போது பெரும்பாலானோர் மாவிலை கிடைக்காததால் பிளாஸ்டிக் மாவிலையை கடையில் வாங்கி பயன்படுத்துகின்றனர். பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கு முன்பு வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட வேண்டும். மேலும் பூஜை அறையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து, குங்குமத்தில் பொட்டு வைத்து, அருகம்புல் ஆகியவை வைத்து வழிபட்ட பின்புதான் கல்வி கற்பதில் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழியை கேட்டிருப்பீர்கள். அந்த தொழிலை வணங்க வேண்டிய தினம்தான் இன்று. பூஜை அறையில் புத்தகங்கள், பேனாக்கள் வைத்து பொட்டு வைத்து அலங்கரிக்கவும். மேலும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிவாள் மனை, சொத்தி, அரிவாள் கொடுவா, மாமுட்டி, படி, கொடுவா போன்றவற்றிலும் பொட்டு வைத்து அலங்கரிக்கவும். தொழில் செய்பவர்கள் உங்கள் தொழிலுக்குரிய இயந்திரங்களுக்கு பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதற்கு உதவும் கருவி அல்லது பொருளை சுத்தம் செய்து சந்தன பொட்டு, குங்கும பொட்டு வைத்து பூ வைத்து வணங்க வேண்டும். பஸ், லாரி, ஆட்டோ ஓட்டுபவர்கள் உங்கள் வாகனத்தில் சந்தனத்தை கரைத்து வாகனம் முழுவதும் தெளித்து விடலாம். பின்பு நெய்வேத்தியம் செய்வதற்காக வாழை இலையில் பொறிக்கடலை, அவள் வடை, பாயாசம் மற்றும் பல வகையான பழங்கள் வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். எங்கெல்லாம் பூஜை செய்தீர்களோ மணியடித்து நீரினால் 3 முறை சுற்றி நிவேதனம் செய்து வீட்டு புத்தகம் மற்றும் ஆயுதங்களுக்கு நிவேதனம் செய்யவும். பிறகு சூடம் ஏற்றி தீபாதரணை செய்து வழிபடவும். விபூதி, குங்குமம் மற்றும் பொறிக்கடலை ஆகியவற்றை எல்லோருக்கும் கொடுத்து பூஜையை நிறைவு செய்யவும். ஸோ இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை முழுசாக பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.